எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிலேட்டட் நியூஸ் சேனலின் வழியாக நேற்று நாம் ஊடகங்கள் கொடுத்த செய்திகளின் ஒரு சிறு தொகுப்பாக இன்று நாம் பார்க்க போகிறோம். தனுஷ் நடிப்பில் ஆயிரத்தில் ஒருவன் இரண்டாம் பாகம் 2024 வெளியாகும் என்று இயக்குனர் செல்வராகவன் அறிவித்துள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்தி, பார்த்திபன், ஆண்ட்ரியா, ரீமாசன் ஆகியோர் நடிப்பில் 2010 வெளியான படம் ஆயிரத்தில் ஒருவன். இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தார். பெரிய பட்ஜெட்டில் வரலாற்று பின்னணி கதையம்சம் கொண்ட திரைப்படமாக உருவாகியிருந்த இந்த படம் அப்போது கலவையான விமர்சனங்களை பெற்றது. வெகுஜன மக்களிடம் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறாத போதிலும் சினிமா விரும்பிகளிடம் ஆயிரத்தில் ஒருவன் படம் நல்ல வரவேற்பை பெற்றது. படத்தில் நடித்த கார்த்தி, பார்த்திபன், ஆண்ட்ரியா, ரீமாசன் ஆகியோருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. தயாரிப்பாளர் ரவீந்திரன் மீண்டும் கடந்த டிசம்பர் 31 தமிழகம் எங்கும் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை வெளியிட்டுள்ளார். சுமார் 70 மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகியுள்ளது. திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை கொண்டாடும் காணொலிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டன. இந்த நிலையில் செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இதுவரை கேட்டிருந்த காத்திருந்த என் அன்பு உள்ளங்களுக்கு இதோ உங்கள் முன்னால் என்று குறிப்பிட்டுள்ளார். செல்வராகவனின் ட்வீட்டை பகிர்ந்துள்ள தனுஷ், முன் தயாரிப்புக்கான பணிக்கு மட்டும் எங்களுக்கு 1 தேவைப்படும், ஆனால் இது செல்வராகவனின் கனவு படம். 2024 இளவரசன் திரும்புகிறான் என்று குறிப்பிட்டுள்ளார். படத்துக்கான போஸ்டரும் வெளியிடப்பட்டுள்ளது. படத்தில் தனுஷ் நடிப்பது உறுதியாகியுள்ளது. தயாரிப்பு, இசை, மற்ற நடிகர்கள் குறித்த எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. எனினும் படம் 2024 வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் படத்தின் போஸ்டர் காப்பி அடிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த படத்திற்காக செல்வராகவன் வெளியிட்டுள்ள போஸ்டர் மேத்யூ லாஃப்ரே என்ற பிரான்சை சேர்ந்த கலைஞரின் ஓவியத்தை ஒத்ததாக உள்ளது என்று சமூக ஊடகங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அந்த கலைஞரின் இணையதளத்தை பார்வையிட்ட போது ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் போஸ்டரை ஒத்த ஓவியத்தை அவர் பகிர்ந்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த படத்தின் போஸ்டர் காப்பி அடிக்கப்பட்டது என்று கூறி பலரும் மீம்களை பகிர்ந்து வருகின்றனர்.